ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்தை அந்த ஊர்ல என்னவாலாம் இருந்திருக்கு பாருங்க. ஒரு 7 வருஷம் முன்னாடி ஜாக் டானிஸ்னு ஒருத்தர் வந்து, இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஜாக் டானிஸ்னு ஒருத்தர் வந்து அந்த மரம் படுற அவலங்கள்லாம் வந்து ஒரு கவிதையா எழுதினாரு. அதை கேட்ட உடனே எனக்கு வந்து இதை நம்ம பாட்டாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவரை எனக்கு வந்து பாட்டு பண்ணலான்ற ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அந்த பாட்டு என்ன வந்து அப்படி வந்து அந்த கவிதை என்ன வந்து அப்படி பாட்டு பாட வச்சுது. அதுதான் நம்ம ஒரு கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சான். ஒத்த காலு கருப்பையான ஒண்டி படுக்கும் சோக மரம், காதல் தோத்த கண்ணியம்மா தூக்கு போட்டு செத்த மரம், பள்ளிக்கூடம் விட்டு பின்னாடி விழுதிலாடும் செல்ல மரம், பஞ்சாயத்து பஸ் ஸ்டாப் எல்லாமே இந்த மரம். எங்க ஊரு ஆல மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். திங்கு சீட்டு மரம் தண்டல் கார உட்கார்ந்து பைசல் பண்ணு வட்டி மரம், தொட்டில் ஒண்ணு கட்டி வச்சா உள்ள போடும் குட்டி மரம். எங்க ஊரு ஆல மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்கே போச்சு அந்த வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஞாபகம் வரும் கண்டிப்பா. நம்ம ஊருங்கெல்லாம் வந்து ஏதாவது இந்த ஊஞ்சல் கட்டி வச்சிருப்பாங்க. எனக்கு மரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்த வெயில் காலத்துல வந்து விளையாண்டுட்டு வந்து நிற்போம், அப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு அந்த காத்து வரும், அவ்வளவு கொளுத்துற வெயிலையும் எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா. அந்த மரம் பட்டாளத்து பெருசெல்லாம் சண்டை பேசும் வீர மரம், பங்குனி சித்திரையில பாய் போடும் ஈர மரம், செல்லியம்மா பண்டிகையில் செய்தி சொல்லும் சிகப்பு மரம், சித்த வயசு கண்ணியெல்லாம் சுத்தும் கருப்பு மரம், நல்லூர் போகும் முன்னாடி கொம்பு சீவும் கால மரம், சிங்கப்பூர் லுங்கி எல்லாம் பேரம் பேசும் ஏல மரம். எங்க ஊரு ஆல மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்க ஊரு ஆல மரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றல்லார் அறிவிலாதார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மரத்தோட இயற்கையோட இருங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாட்டு என்ன முடியல. கச்சி கொடிகள் அத்தனையும் கட்டி கொண்ட வண்ண மரம், ரெண்டு ஊரு சண்டையில ரெண்டு துண்ட போன மரம், வெட்டுப்பட்ட பின்னாலும் வீட்டுக்கெல்லாம் விறகு மரம், சாதி கீதி பார்க்காம தீலறிஞ்ச போதி மரம்,
சூப்பர் சிங்கர் நைனோட டாப் டென் குள்ள போற முதல் சந்திரன் பாட்டுன்னா இதான்யா பாட்டு. எங்க ஊரு ஆலமரம், எங்க உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்லிருக்கீங்க. மரம்னு சாதாரணமா நினைக்கிறது தெரியுமா? பிறக்கும் போது மரம், இறக்கும் போது மரம். பிறந்தா தொட்டிலே, கடைசி பயணத்துக்கும் மரம் பயன்படுது. வாழ்க்கையில இருக்கும் போது நமக்கு உணவு கொடுக்குது, உயிர் கொடுக்குதுங்க மரம். மரம் கொடுக்கிற காற்று தான் ஆக்சிஜன், அதுதான் நம்ம சுவாச காற்று. அது மரம் தான் தரணும். அந்த மரத்தை பத்தி நீங்க பாடும்போது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. இப்படி ஒரு பாட்டு எப்படி பாட தோணுச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஐயோ சந்திரா, ரொம்ப பெருமையா இருக்கடா. எனக்கு ஒரு பெரிய ஹக் கொடுத்துற, நீ வா, கொஞ்சம் முன்னாடி வா.